வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்த்திக் குழந்தைகள் மருத்துவர் நம்ம சேனலில் வந்து குழந்தைகளுக்கு தேவையான ஹெல்த் ரிலேட் டிப்ஸ் நியூட்ரிஷன் அப்டேட் அண்ட் பேரண்ட் டிப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோஸ் பார்த்துனா எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணிவிடுங்க அவங்கள வந்து பயன்பட்டும் நம்ம ஆல்ரெடி என்னென்னா சம்மர் கேர் டிப்ஸ் ஃபார் சில்ட்ரன் பார்த்துருந்தோம் அது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நிறைய வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா சம்மர் சீசனில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து என்ன அதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் முதலாவதான் நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா வந்து ஹீட் ரேஷ் இதை வந்து நம்ம ப்ரிக்லி ஹீட் ஆர் வந்து மில்லியரியன்னு சொல்லுவோம் தமிழில் நம்ம வேர்க்குருன்னு சொல்லுவோம் இது பெரும்பாலும் என்னன்னா ரொம்பவே வந்து சனில் எக்ஸ்போஸ் ஆகிறதால வரக்கூடிய பிரச்சனை தான் அதிகமாக வந்து ஸ்வெட்டிங் இருக்கிறதால கூடிய பிரச்சனை இதில் வந்து ஸ்வெட் டக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ஸ் வந்து பிளாக் ஆகிறதால வந்து அந்த ஸ்வெட் டக்ஸ் எல்லாமே வந்து என்லார்ஜ் ஆகத்தான் வரக்கூடிய பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மிலேரியா அதனால் வந்து நம்ம ஈஸியாக அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் ஒன்று வந்து என்னென்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து குழந்தைகள் வந்து குளிக்க வைக்கிறது இரண்டாவது வந்து அப்ராப்ரேட்டான வந்து சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுறது மூன்றாவது தான் நான் வந்து உங்களுக்கு ஹைட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறது நான்காவது தான் என்னென்னா அவங்களுக்கு வந்து லைட் க்ளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஏன்னா வந்து ஹெவியான கிளாத்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்னா அது ஸ்வெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஸ்டாக்னென்ட்டாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் ஆகும் அதனால் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் வந்து கிளாத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதால வந்து நம்ம இதை ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அண்டு நிறைய வந்து விளம்பரங்களை நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா வந்து பிரிட்லி ஹீட் பவுடர் அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பவுடர் வந்து டாக்கம் பவுடர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா வந்து அதுவே வந்து ஸ்வெட் டக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் பண்ணும் அதனால் வந்து வேறுக்கு ஒரு பிரச்சனை வந்து அதிகமாக தான் ஆகுதுக்காண்டி குறையாது நீங்கள் வீட்டில் நார்மலாகவே சோப் போட்டுன்னா டெய்லி வந்து ப்ராப்பராக வந்து மார்னிங் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை குளிக்க வச்சாலே அந்த பிரச்சனை வந்து நம்ம பீட் பண்ணிடலாம் ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க இரண்டாவதாக வந்து வெயில் காலத்தில் காமனாக வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் ஃபுட் பாய்சனிங் வந்து ரொம்ப காமன் ஏன்னா வெயில் காலத்தில் வந்து வைரஸாக இருக்கட்டும் இல்லை

ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸாக இருக்கட்டும் அதை வந்து கொடுங்க அண்ட் வந்து ஹைஜினிக் மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஹைஜினிக் மெஷர்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து கேரி அவுட் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் பாய்சனிங் வந்து ப்ரிவென்ஷன் வந்து நம்ம பண்ண முடியும் மூன்றாவதாக வந்து காமனாக வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா வந்து காக்ஸாக்கி வைரஸ் இன்ஃபெக்ஷன் இது வந்து காமனாக இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா என்னோடய நண்பர்களே வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதை வந்து காமனாக காஸ் பண்ணுறது என்னென்னா வந்து ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் எச்எஃப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நார்மலாக என்னென்னா இது வந்து ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் வந்து வரலாம் அதாவது ஒரு மூக்குச்சொளி மாதிரி வரலாம் இல்லை ஒரு மைல்டு வந்து லோ கிரேட் ஃபீவர் இருக்கலாம் சில நேரங்களில் எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது ஆனால் பார்த்தோன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரேஷஸ் வரும் காமனாக நம்ம சொன்ன மாதிரி என்னென்னா ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் இல்லையா அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு காமனாக வந்து வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொப்பில் மாதிரி வரும் இல்லைனா கைகளில் வரலாம் கால்களில் வரலாம் இல்லைனா வந்து ஈவன் வந்து பட்டக் ரீஜனில் கூட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வரலாம் இதுக்கு என்னென்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து என்ன ஃபீவர் இருந்துச்சுன்னா ஃபீவர் குறைக்கிறதுக்கு நம்ம பேரஸ்டமால் இல்லை வந்து பெயின் குறைக்கிறதுக்கு பேரஸ்டமால் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து நம்ம கேலமைன் லோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் பெருசாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது இதை வந்து எப்படின்னா நம்ம ப்ராப்பராக ஹைஜினிக் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணாலே இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம் நான்காவதாக வந்து பார்க்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் என்னென்னா வந்து ஆட்டேடிஸ் எக்ஸ்டர்னா இதை வந்து நம்ம ஸ்விம்மர்ஸ் இயர்னு சொல்லுவோம் எதனால் வந்து இந்த ஸ்விம்மர்ஸ் இயர்னு சொல்கிறேன்னா குழந்தைகள் வந்து இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறாங்க இல்லையா அங்கே வந்து என்னென்னா வெளிப்புற காதில் வந்து உங்களுக்கு நீர் தேக்க இருக்கிறதால அதில் வந்து வரக்கூடிய பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் வந்து இதை ஆட்டோவேட்டிக் செக்ஷன் தான் இதை நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா ஸ்விம்மிங் கிளாஸ் போகிற குழந்தைகளுக்கு என்னென்னா ப்ராப்பரான இயர் பிளக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதால இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கனா வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ அஞ்சாவதாக இருக்கக்கூடிய வந்து காமனான பிரச்சனைன்னா வந்து சன் ஸ்ட்ரோக் ஆர் ஹீட் ஸ்ட்ரோக் சொல்லுவோம் இது வந்து நம்ம உச்சி வெயிலில் வந்து குழந்தைகளையோ இல்லை பெரியவங்களோ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறாங்கன்னா அங்கே ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு ஹைட்ரேஷன் இல்லாங்கும் போதுனா டீஹைட்ரேஷன் பிரச்சனையால் வந்து என்னன்னா சடனாக அவங்களுக்கு வந்து மயக்கம் வரலாம் இல்லைனா வந்து டெம்ப்ரேச்சர் இன்ஸ்டெபிலிட்டி வரலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங்கு ஹெட் எல்லாமே போன்ற பிரச்சனைகளை வரும் அதனால் வந்து வெளியில் உச்சி வெயிலில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஹைட்ரேஷன் ப்ராப்பராக வந்து என்ஷூர் பண்ணாலே இந்த பிரச்சனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆறாவதாக இருக்கக்கூடிய காமனான பிரச்சனை என்னென்னா வந்து எக்ஸிமா இதை வந்து நம்ம ஆட்டோபிக் டெர்மடைட் சொல்லுவோம் எக்ஸிமான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் காமனாக வந்து என்னென்னா இது வந்து ஆட்டம் இல்லை ஸ்பிங் சீசனில் வந்து இருக்கும் வெயில் காலத்தில் வந்து என்னென்னா நம்ம ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கு இல்லை வந்து குழந்தைகளுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்புகிறோம் அங்கே இருக்கிற குளோரின் போன்ற இரிட்டன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸிம பிரச்சனை வரலாம் அதனால அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வைங்க மாய்ஸ்சுரைசர்ஸு சன்ஸ்க்ரீன் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதால எக்ஸிமோ போன்ற பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் வந்து தவிர்த்துக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து சொல்ல போகிற இன்ஃபெக்ஷன் என்னன்னா வந்து இம்பட்டிகோ இம்பட்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலேயும் வந்து காமன் தான் பேட்டரியல் இன்ஃபெக்ஷன் காமனாக வந்து குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அதாவது வந்து என்னென்னா அவங்களுடைய மூக்கு பதி இல்லை முகத்தோடய பகுதி இல்லைனா கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் அதிகமாக விளையாடுறதால வந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் வந்து அண்ட் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக குழந்தைகள் விளையாட்டு வராங்க அப்படின்னா வந்து ஹேண்ட் வாஷ் வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து ப்ரெவெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது என்னென்னா காமனாக இன்செக்ட் பைட்ஸ் வந்து ரொம்ப காமன் இதுனா மஸ்கிட்டோ பைட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூட்டைப்பூச்சி தொல்லையாக இருக்கட்டும் அந்த பைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காமன் அதனால் அவங்களுக்கு அதுக்கேற்ற வந்து நம்ம மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து மற்ற க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுறதால இந்த பிரச்சனையை வந்து வராம நம்ம வந்து குழந்தைகளை வந்து தவிர்த்துக்கலாம் கடைசியாக அந்த வெயில வரக்கூடிய ப்ராப்ளம் இல்லைன்னா வந்து என்னென்னா அல்ட்ராவல் டே அல்ட்ராவல் பி என்னென்னா குழந்தைகளுடைய அவங்களுடைய லென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இம்மிச்சுரா தான் இருக்கும் அதனால டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால வந்து சன் கிளாஸஸ் வந்து குழந்தைகளுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க அந்த ரேஸ் வந்து வரக்கூடிய டேமேஜை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கன்ஜெக்டிவிட்டீஸ் பண்ணுற பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துல ரொம்ப அதிகம் அதனால சன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து உங்க குழந்தைகளை வந்து யூஸ் பண்ணுங்க மெயினா என்னன்னா இத இந்த விஷயத்துல இல்லாம என்னன்னா உங்களுடைய ஹைட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கிறத இன்ஷுர் பண்ணாலே வந்து பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தவிர்த்துக்கலாம் இப்படி வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நான் நம்புறேன் மீண்டும் வந்து ஒரு உபயோகமான விடியல் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் பை ஃபிரம் டாக்டர் கார்த்திக் நன்றி வணக்கம்